வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு நாரியில் கைதானவர்களுக்கு பிணை வழங்க மறுப்பு, தொல்பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. மாகாண அதிகார பரவலாக்கம் புலம்பெயர் முதலீடுகளை அதிகரிக்கும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தல். யாழில் குடும்ப தலைவர் கடத்தி சென்று கொலை, முன்விரோதமே காரணம் என தெரிவிக்கும் காவல்துறை. இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த குடியுரிமை சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கிறார் ஸ்டாலின். காசா மருத்துவ பணியாளர்களை தடுத்து வைத்த இஸ்ரேலிய ராணுவம் நிர்வாணமாக்கி தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வவுனியா வெடுக்கனாரி மலையில் சிவன் ராத்திரி தினத்தன்று கைது செய்யப்பட்டு ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை எதிர்வரும் 19 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வவுனியா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த 8 பேரின் விடுதலையை வலியுறுத்தி மேன்முறையீடு செய்யவுள்ளதாக சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணிகள் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தினத்தன்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கடந்த 9 தேதி வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக சட்டத்தரணிகள் மன்றில் எடுத்துரைத்த நிலையில் அவர்கள் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 8 பேரும் மீண்டும் வவுனியா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 19 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியத்தின் கீழ் வாழ்ந்து வருவதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவன்ராத்திரி தினத்தன்று பூசை வழிபாடுகளில் ஈடுபட்ட பக்தர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டமை குறித்து விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் வெடுக்குநாரி அராஜகங்களுக்கு எதிராக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சிவி விக்னேஸ்வரன் பங்கேற்காது கண்டன அறிக்கையினை மாத்திரம் வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் புராதன நாகரிகம் தொடர்பான வரலாறுகளை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வது சமய கலாச்சார அமைச்சின் பிரதான நோக்கம் என அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரி மலை வனப்பிரதேச பரிபாலன திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருப்பதாகவும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த இடத்தில் தமிழ் அரசியல் தலைவர்கள் அவர்களது சுய லாபத்திற்காக மக்களை கொண்டு தேவையற்ற செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடமா என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சுற்றுச்சூழலில் தமிழ் பௌத்தர் காலத்து பௌத்த கோயில் ஒன்று காணப்படுமாயின் அதனை பாதுகாக்காமல் இந்த கோயிலில் வழிபடும் அடியார்களை துன்புறுத்துவது எந்த விதத்தில் சட்ட ரீதியானது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய சம்பவம் வெறும் தொல்பொருள் பாதுகாப்பு விடயம் மாத்திரமல்ல எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தொடர்புடைய சிங்கள பௌத்த நிறுவனங்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் வடகிழக்கில் தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நீண்டகால தந்திர திட்டத்தின் வெளிப்பாடு எனவும் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சிங்கள பௌத்த பேரினவாத செயற்பாடுகள் குறித்து உலகறிய செய்ய தேவையான நடவடிக்கைகளை தாம் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் மாகாணங்களுக்கு காவல்துறை அதிகாரம் உட்பட அனைத்து அதிகாரங்களும் பகிரப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனா என்று அழைக்கப்படும் கோவிந்தன் கருணாகரும் தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் புலம்பெயர் முதலீடுகள் அதிகரிக்கும் எனவும் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கோவிந்தன் கருணாகரும் தெரிவித்துள்ளார். ஒரு நிரந்தரமான தீர்வு, அரசியல் தீர்வு இந்த நாட்டிற்கு தேவை என்றார். இந்த நாடு எதிர்காலத்திலே பொருளாதார ரீதியாக முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்றார். இந்த நாட்டிலே சுவிட்சம் நிலவ வேண்டும் என்றார். இனாக்கியம் நிலவ வேண்டும் என்றால் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு போலீஸ் அதிகாரம் உட்பட இந்த நாடு எதிர்காலத்தில் சுவிட்சமான மாறுவதற்கு ஆவண செய்ய தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார். கடந்த பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரையை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர் உணர்ந்திருக்கின்றார். இந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் கூறுகின்றார், அதிகார பரவல் ஊடாக இந்த நாடு பிரிவுபடும் என்பது பொய்யானது.
அதிகாரங்களை பரவலாக்கலாம். அதற்கு அவர் பல உதாரணங்களை காட்டியிருக்கிறார். சுவிட்சர்லாந்தை காட்டியிருக்கிறார். இலங்கை ஒரு சிறிய நாடு, இங்கு அதிகாரங்களை பரவலாக்க முடியாது என்பவர்களுக்கும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். பெல்ஜியம் இலங்கையை விட சிறிய நாடு, ஆனால் அங்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டு இன்று பெல்ஜியம் வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக ஐரோப்பாவிலே இருக்கின்றது. எனவே இலங்கையை பொறுத்த மட்டிலே அதிகாரங்களை பரவலாக்கி மாகாணங்களுக்கு பூரணமான அதிகாரங்களை கொடுத்தால் இந்த நாடு புலம்பெய தேசத்து தனவந்தர்கள் தமிழ் புலம்பெய தேச தமிழர்கள் இந்த நாட்டிலே வந்து முதலிடுவதற்கு தயாராக இருக்கின்றனர். யாழ்ப்பாணம் பொன்னாளி கடற்படை முகாம் முன்பாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை வட்டக்கோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் காரிநகரில் இருந்து பொன்னாலையூடாக வட்டக்கோட்டை தென்மேற்கு பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு குறித்த நபர் மனைவியுடன் உந்துருளியில் பயணித்துள்ளார். இதன்போது கூறிய ஆயுதங்களுடன் மகளூந்தில் வந்தவர்கள் இவர்களை அச்சுறுத்திய நிலையில் குறித்த நபர் தனது மனைவியுடன் கடற்படை முகாமினுள் சென்று அடைக்கலம் கோரியுள்ளார். எனினும் கடற்படையினர் அவர்களை வெளியேற்றிய நிலையில் கடற்படை முகாமிற்கு முன்னால் வைத்து நபரை ஒரு மகளூந்திலும் அவரது மனைவியை மற்றொரு மகளூந்திலும் அச்சுறுத்திய வன்முறை கும்பல் கடத்திச் சென்றுள்ளது. இந்த நிலையில் நபர் வெட்டு காயங்களுக்குள்ளான நிலையில் வட்டுக்கோட்டை ஆதார வைத்தியசாலையில் சந்தேக நபர்களால் காயங்களுடன் இறக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை மீட்டு யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது மனைவி அராலியில் உள்ள வீடொன்றில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வன்முறை கும்பலினால் சித்தங்கேணி பகுதியில் இறக்கிவிடப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் சந்தேக நபர்களில் 3 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் தொடர்பான முன் விரோதம் காரணமாகவே குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மன்னார் திருக்கேதீஸ்வர மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் காபன் பரிசோதனைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். கடந்த 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் வீதியோரத்தில் நீர்க்குழாய் பொருத்துவதற்கான நிலத்தை அகழ்ந்தபோது மனித எச்சங்கள் காணப்பட்டன. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழ்வு நடவடிக்கையின் போது 80 மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு மன்னார் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார். சிஐடியினரால் மன்றுக்கு தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் கேவகே அவர்களின் அறிக்கை 4 மாதங்களில் தாக்கல் செய்யப்படும் என்றும், அதே நேரம் C14 பரிசோதனைக்காக எலும்பு பெறும் மாதிரிகள் அனுப்ப இருந்த இடத்தில் அதற்கான நிதி வசதி செய்வதற்காக காணா போனோர் அலுவலகமிடம் அதுக்கான விலை மனு கோரப்பட்டிருந்தது. அவர்கள் அதுக்கான பதிலை இன்று அளிக்க முடியாத நிலை காணப்பட்டபடியால் அதற்கு புரிதொரு தவணை தரும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வழக்கு மீண்டும் மே 13 அழைக்கப்பட இருக்கிறது. ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிகரன் அவர்கள் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க அண்மையில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்ட நிலையிலேயே பாட்டாளி சம்பிகரன் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவின் மிசோரம் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இந்தியாவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த அறிஞர் மாநாட்டில் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுடில்லியில் அவர் சில நாட்கள் தங்கியிருந்து இந்தியாவின் சில முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க அண்மையில் இந்தியாவுக்கான அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறித்த பயணத்தை மேற்கொண்டுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய பயணிகள் முனையம் ஒன்று நிர்மாணிக்கப்படவுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது. புதிய பயணிகள் முனையத்தில் 30 வெளியேறும் கரும பீடங்கள் நிறுவப்படவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ருவன் சந்திர கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்கா கட்டுராய்க்க விமான நிலையத்தில் தற்போது காணப்படும் பயணிகள் முனையத்தில் போதுமான இடவசதி இன்மையால் புதிய பயணிகள் முனையத்தை நிர்மாணிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் ருவன் சந்திர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த முனையத்தின் நிர்மாணப் பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிர்மாணப் பணிகளை முன்னெடுப்பதற்காக உள்நாட்டு நிறுவனம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ருவான் சந்திர மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வெவ்வேறு இடங்களில் நேற்றிரவு 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அம்பலாங்குடி மற்றும் எல்பிடி ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 3 பலியாகியுள்ளதுடன் 6 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பலாங்குட கலகுட பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 பலியாகியுள்ளனர். சம்பவத்தில் 3 காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை மா அதிபருமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை எல்பிட்டி ஹொரன்கல்ல பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 3 காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். உந்துருளில் பிரவேசித்த இருவர் குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வர்த்தக நிலையத்திற்குள் பிரவேசித்த ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். வவுனியா வடகந்தை தேசிய பாடசாலையில் வெடிக்காத நிலையிலிருந்து 7 மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த மோட்டார் குண்டுகளை வவுனியா நீதிமன்றத்தின் அனுமதியுடன் செயலிழக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகளை மடுக்கந்தி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். வவுனியா மடுக்கந்த தேசிய பாடசாலையிலிருந்து குப்பை குழியை துப்புரவு செய்தபோது வெடிக்காத நிலையில் மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதையடுத்து பாடசாலை நிர்வாகத்தால் காவல்துறையினரிடம் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் 7 மோட்டார் குண்டுகளையும் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மோட்டார் குண்டுகளை வவுனியா நீதிமன்றின் அனுமதியுடன் செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தொடரும் வெப்பமான காலநிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஸ்ரீலங்கா தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மக்களிடம் கூறியுள்ளது. வறட்சியான காலநிலை 2 மேல் நீடித்தால் நீர அட்டவணைப்படி நீரை விநியோகிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என சபையின் பிரதி பொது முகாமையாளர் அனோஜா கழுவராட்சி எச்சரித்துள்ளது. இலங்கையில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தொடர்ச்சியான நீர் விநியோகத்திற்கு தற்போது தடைகள் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பிரதி பொது முகாமையாளர் அனோஜா கழுவராட்சி தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் சில பகுதிகளுக்கு குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இதனால் எதிர்வரும் நாட்களில் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 1939 என்ற அவசர அழைப்பு இலக்கத்தின் ஊடாக நீர் விநியோக தடைகள் தொடர்பில் மக்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என அனோஜா கழு ஆராய்ச்சி கூறியுள்ளார். மேலும் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் 2000 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெறுவதாக அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 22 இந்திய கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவசர கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பி வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்பரப்பில் கடற்படையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போது எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 22 கடற்றொழிலாளர்கள் கடந்த 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதிபதி ஜே கயநிதிபாலன் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 22 பேரையும் உடனடியாக விடுவிப்பதற்கு ராஜதந்திர ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைத்துள்ளார். தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கைது நடவடிக்கைகளினால் தமிழக கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர்களது குடும்பங்களின் நலன் கருதி விடுதலை செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வடக்கு நாரியில் கைதானவர்களுக்கு பிணை வழங்க மறுப்பு. தொல்பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. மாகாண அதிகார பரவலாக்கம் புலம்பெயர் முதலீடுகளை அதிகரிக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தல். யாழில் குடும்ப தலைவர் கடத்தி சென்று கொலை, முன்விரோதமே காரணம் என தெரிவிக்கும் காவல்துறை. இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த குடியுரிமை சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கிறார் ஸ்டாலின். காசா மருத்துவ பணியாளர்களை தடுத்து வைத்த இஸ்ரேலிய ராணுவம் நிர்வாணமாக்கி தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.